இன்னைக்கு எங்க வீட்டுல மத்தியான லஞ்சுக்கு என்ன அப்படின்னா பருப்பும் வெந்தய கீரைங்க. அதாவது ஒவ்வொருத்தர் பாசி பருப்பு போட்டு இந்த கீரை போட்டு செய்வாங்க. நான் வந்துங்க கொஞ்சம் வித்தியாசமா செய்வேன். அதாவது இந்த தவரம் பருப்புல இந்த வெந்தய கீரை போட்டு செய்யும் போது இது டேஸ்டே தனிங்க. நான் இந்த மாதிரி வச்சேன்னா எங்க வீட்டுல ஒரு நேரம் அது பத்து பத்தாம் ஆயிடு, அவ்வளவு டேஸ்டா வருங்க. நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. கீரை கட்டு வந்து பெருசா இருக்கிற ஒரு கட்டு வாங்கியிருக்கேன் வெந்தய கீரை. இந்த வெந்தய கீரைக்கு 100 கிராம் தவர பருப்பு போடணும். நிறைய பருப்பு போடக்கூடாது, 100 கிராம் அளவா இருக்குன்னு வைங்களேன். இந்த சமையல் வந்து 3 பேர்த்துக்கு அளவானது. பருப்பு இதெல்லாம் வந்து குக்கர்ல போட மாட்டேன், இந்த மாதிரி சட்டியில்தான் போடுவேன். என்ன பண்றீங்க, அடுப்பத்த வச்சு சட்டிய வச்சிடுங்க. வச்சுட்டு பாருங்க, இது 3/4 லிட்டர் செம்பு தண்ணி, 3/4 லிட்டர் அதாவது ஒரு செம்பு ஊத்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா பாருங்க, தோரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பருப்பை நல்லா தண்ணி ஊத்தி கழுவிருங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு தண்ணி கொதிக்கும் போது சட்டியில போட்டுருங்க. பருப்பு கழுவியாச்சு பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றோம்னா இந்த பருப்பை சட்டியில் போட்டுருங்க. சட்டியில போட்டுட்டு பாருங்க என்ன பண்ணணும்னா, கேஸ் ஸ்டைல் அதாவது 1 ஸ்பூன் ஊத்தணும். இது எதுக்கு ஊத்துறதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பருப்பு தண்ணி வந்து கெட்டியாவும் இருக்கு, கலர் மாறாதுன்னு வைங்களா அப்படியே இருக்கு. இது குளுமைங்க, சமையலுக்கு சேர்த்தது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது, அதனால இதை சேர்த்தனேன். இது கூட என்ன பண்றாங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் பாருங்க, சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருங்க. பருப்பு வேகட்டும். கீரை வந்து நம்ம அதுக்குள்ள சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க எப்படி போடுறதுன்னா, இப்ப வெந்தயக்கீரை இருக்குது இல்லைங்களா, இந்த இலை பாருங்க, இந்த மாதிரி இந்த கொழுந்து இலைகளை இப்படியே கிள்ளி போடணுங்க. பாரு இந்த மாதிரி, இந்த மாதிரி எல்லா கீரையும் சுத்தம் பண்ணி போட்டுறணும். வேர் எல்லாம் போட்டுறாதீங்க, தண்டு போடாதீங்க. இந்த கொழுந்து இலையும் இந்த மாதிரி பொடி இலைகளை மட்டும், இந்த மாதிரி வெள்ளையா வரதெல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம போட்டுக்கோணுங்க. பாருங்க கீரை சுத்தம் பண்ணியாச்சு. பாருங்க இந்த மாதிரி வெள்ளைய பூச்சி இது மாதிரி இருக்கும், இதெல்லாம் போடாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பழுத்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வரதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. பாருங்க எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி என்ன பண்றேன்னா, இந்த கீரைய இப்படி அலசிட்டு இந்த கீரை வடிகட்டுற இது இருக்கு பாருங்க, இதுல போட்டுருங்க. தண்ணி வடிகட்டும், மண்ணு அதெல்லாம் இருக்குங்க, அதனால நல்லா சுத்தம் பண்ணி அலசி போட்டுருங்க. இதுல பாருங்க பருப்பு வெந்துருச்சான்னு பாக்கலாம். பாருங்க பருப்பு இப்படி 3/4 வேக்காடு வெந்தா போதுங்க, ரொம்ப கசகசன்னு வேகக்கூடாது. நான் ஏன் குக்கர்ல போடுறது இல்லைன்னா, இந்த மாதிரி கீரையெல்லாம் போட்டு செய்யறதுக்கு வலுவலுன்னு ஆயிருங்க கிடையிருக்கு. அதனால இந்த மாதிரி 3/4 தான் வெந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு பாருங்க பருப்பு வெந்துருச்சு. கொஞ்சம் ரசத்துக்கு தண்ணி எடுத்துக்கிறேங்க. தண்ணி எடுத்துட்டு போதுங்க, கொஞ்சமா ரசம் வைக்கிறதுக்கு. பாக்கி இந்த பாத்திரத்தை ஊத்திட்டு இது அடுப்புல வச்சு தாளிச்சு விடணுங்க. இதைய நான் எப்படி செய்யறேன்னு பாருங்க. சட்டி அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காயிட்டு பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே பாருங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடணும். சின்ன வெங்காயம் போடுங்க. காரத்துக்கு வந்து பாருங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். அந்த 2 பச்சை மிளகாய் கூட 1 வரமிளகாய். காரம் வந்துங்க அவங்கவுங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். இந்த கீரைக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டா நல்லா இருக்கும். நல்லா கலக்கிடுங்க. கூட வந்து என்ன போடணும்னா, நான் பாருங்க மல்லி பாருங்க, கொஞ்சம் மல்லி போட்டுருங்க. சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சிவப்பா ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. கருவேப்பிலை ஒரு போட்டுருங்க. நல்லா வதங்கிட்டோம். நல்லா செவக்க வறுக்கணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பாருங்க நாட்டு தக்காளி எடுத்து 1-2 கீறி வச்சிருக்கேங்க. இந்த தக்காளியை போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. ஒரு வதக்கு வதக்குங்க. நல்லா வறுபடுட்டோம். வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வறுபட்டாச்சு. கீரை சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த கீரையை இது கூட போட்டுருங்க. தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிருக்கு. போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அது கூட போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா,
அதை இதோட ஊத்திடுங்க. இதோட ஊத்திட்டு கொஞ்சமா பாருங்க தண்ணி, சுடுதண்ணி கொஞ்சமா ஊத்தினா போதும். பாருங்க இந்த மாதிரி ஊத்திட்டு கலக்கலக்கி விடுங்க. இதுக்கு வந்துங்க கல் உப்பு போட்டு பாருங்க, இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு. 5 நிமிஷம் வெந்தா போதுங்க. கீரை சீக்கிரம் வந்துடும், பருப்பு ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால 5 நிமிஷம் மட்டும் வெந்தா போதுங்க. கீரை வேகட்டுங்க. மேல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சிருங்க. இந்த சுடுதண்ணி எதுக்கு வைக்கிறதுனா, நம்ம பருப்பு கீரையும் போட்டு கிடையிற இல்லைங்களா, கொஞ்சம் கெட்டியா இருந்தா அது கூட சேர்த்திருக்கு. பச்சை தண்ணி ஊத்துனா நல்லா இருக்காது, சீக்கிரம் கெட்டு போகும். அதனால எப்பவுமே பாருங்க, சாம்பார் ஆகட்டும் இந்த மாதிரி கீரை செய்யறதாகட்டும், இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு அதை தாங்க நம்ம யூஸ் பண்ணோம்னா, அதனால நான் வச்சிருக்கேன். கீரையும் பருப்பு நல்லா வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப நேரம் கீரை வெந்தா அந்த கலரே மாறிடுங்க, கீரையெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். அதனால என்ன பண்றீங்கன்னா, போது இவ்வளவுதான் இறக்கி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இந்த பருப்பை மத்து போட்டு ஒரு கடை கடைஞ்சிருங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு கடை கடைஞ்சிருங்க. ரொம்ப வலுவலுன்னு கிடையாது, இப்படி ஒண்ணுக்கு ரெண்டா கிடைஞ்சாலே போதுங்க. பொதுவா வந்து வெந்தய கீரைனால எல்லாம் கசப்பு வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தவர மறு போட்டு செய்யும் போது கசப்பெல்லாம் வராதுங்க, டேஸ்ட் இனி அதிகமா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி கிடைஞ்சிட்டா போதும். என்னங்க, வெந்தயக்கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கீரை வந்துங்க நம்ம சாதத்துக்கு இல்லாம, இப்ப ராகி களி சோளக்களி எல்லாம் செல்றாங்க செய்யறாங்க இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் பாருங்க பாசி பருப்போட போட்டு செய்வாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, தவர பருப்போட நான் சொன்ன அளவுக்கு இதே மாதிரி கீரை வாங்கி ஒரு நாள் செஞ்சு பாருங்க. இதனுடைய டேஸ்டே தனிங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க.